தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான அரசாணை வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 23ஆம் தேதி இறுதி நாள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளருக்கு மத்தியில் பேசும்போது, குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகள் மே 21 சனிக்கிழமை அன்று நடைபெறும். ஏற்கனவே திட்டமிட்டபடி இத்தேர்வுகளை இரு வகைகளில் எழுதலாம். அதன்படி தமிழில் தேர்வு எழுத விரும்புவோருக்கு தமிழில் 100 கேள்விகள், பொது அறிவில் 75 கேள்விகள், ஆப்டிடியூடில் 25 கேள்விகள் கேட்கப்படும். இதுவே ஆங்கிலத்தில் தேர்வு எழுத விரும்புவோருக்கு பொது ஆங்கிலத்தில் 100 கேள்விகள், பொது அறிவில் 75 கேள்விகள், ஆப்டிடியூடில் 75 கேள்விகள் கேட்கப்படும். இவற்றின் மொத்த மதிப்பு 300க்கும் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு 90க்கும் குறைவான மதிப்பெண் பெறுவது அடிப்படை. இந்த ஆண்டு மொத்தம் 5831 காலி பணிகளுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வின் முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்டு முதன்மை எழுத்து தேர்வு செப்டம்பர் மாதமும் நடைபெறும். டிசம்பர் 2022 ஜனவரி 2023 மாதங்களில் கலந்தாய்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் என்றார்.